ஹாய் டு ஆல் யுஏஇயில் வாங்குகிற எல்லா பொருளுக்குமே கண்டிப்பாக டேக்ஸ் இருக்குதுங்க டூ தௌசண்ட் எயிட்டீன் ஜனவரி ஒன்றில் வந்து இந்த பேட் சிஸ்டம் வந்து அந்த கண்ட்ரி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு ஸோ அதிலிருந்து நம்ம வாங்குகிற எல்லா பொருளுக்குமே வந்து டேக்ஸ் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் சார்ஜ் பண்ணாங்க பட் அதில் வந்து டூரிஸ்டாக போகிறவங்களுக்கு மட்டும் சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அது வந்து நவம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீனில் அந்த ஸ்கீமில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க என்ன அப்படின்னா டூரிஸ்ட்டாக போகிறவங்களுக்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க ஸோ இது வந்து எல்லா ஷாப்லேயுமே நீங்கள் வந்து வாங்குறவங்களுக்கு அப்ளை ஆகுமா அப்படின்னா இல்லை அதுதான் இல்லை டேக்ஸ் ஃப்ரீ ஃபார் டூரிஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான் அந்த ஸ்கீமு அந்த ஸ்கீமோட மெர்ஜாக இருக்கிற எல்லா ரீட்டெய்லர் ஷாப்பும் நீங்கள் எந்த கடையில் வாங்க போனீங்கன்னாலும் அந்த ஃப்ரண்ட்டில் அந்த கடையிலே வந்து சின்ன ஃப்ளையர்ஸ் வச்சுருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு சைன் போர்டு வச்சுருப்பாங்க ஃபார் டூரிஸ்ட்காக அப்படி இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஜஸ்ட் அதே கடையில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீம் வந்து இந்த ஷாப்பில் வந்து இருக்குதா அப்படின்ட்டு அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் போடுற அதாவது நீங்கள் வாங்குகிற பொருளுக்கு அவங்க வந்து இன்வாய்ஸ் பண்ணுவாங்க அதாவது பில் பண்ணுவாங்க பில் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேக்ஸ் இன்வாய்ஸ்னு சொல்லி ஒன்று ஒரு அடிஷ்னலாக இன்னொரு ஒரு இன்வாய்ஸ் தருவாங்க அந்த பில்லை வந்து நீங்கள் உங்களோட ஒரிஜினல் பில்லோட நீங்கள் அட்டாச் பண்ணி கையில் வச்சுக்கோங்க நீங்கள் வாங்குகிற பொருள் நீங்கள் அதே நாட்டில் இருக்கப்பறம் அந்த மூணு மாதத்தில் வந்து மூணு மாதமோ ஒரு மாதமோ என்ன விசாவில் நீங்கள் போயிருக்கீங்களோ டூரிஸ்ட் வீஸாவில் அந்த கால அளவில் நீங்கள் வந்து அதை தீத்துருவீங்க நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணிடுவீங்க அப்படின்னா நோ வரிஸ் உங்களுக்கு அந்த இன்வாய்ஸ் வந்து தேவை கூட கிடையாது ஏன்னா நீங்கள் கேட்குற அந்த கடையில் வந்து நீங்கள் டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து கேட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க பட் ஸ்டில் நமக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் தான் சின்ன அமௌண்ட் தான் அதை வந்து சார்ஜ் பண்ணாங்க சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த இன்வாய்ஸை வாங்கிக்கலாம் அதே இது வேறு ஏதாவது விலையிருந்த ஒரு கோல்டுன்னு வச்சுக்கோங்களேன் கோல்டு இல்லை வேறு ஏதாவது நம்ம வந்து லேப்டாப்ஸு இல்லை வேறு என்ன ஒரு பொருள் நீங்கள் வாங்கியிருந்தீங்கனாலும் அதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நம்ம வந்து டூரிஸ்ட்டு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்களோட வந்து பாஸ்போர்ட்டு இல்லை ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்கள் வந்து டூரிஸ்ட்டாக வந்துருக்கீங்களுக்கு வந்ததுக்கான ஒரு ப்ரூஃப் இதை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து இன்வைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த பில்லை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏர்போர்ட்டில் இந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணலாம் இதுக்கு என்னென்னலாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஏர்போர்ட்டில் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி அந்த என்றைக்கு நீங்கள் இதை பில் பண்ணிங்களோ அதுக்கு அந்த டேட்டில் இருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து கண்ட்ரி விட்டு அவுட் ஆகணும் அப்படி இருந்தால் தான் இது வந்து இந்த பில் வந்து வேலிட் ஆகும் அதற்கான டேக்ஸ் அமௌண்ட் என்ன நீங்கள் பே பண்ணிங்களோ அதை நீங்கள் ஏர்போர்ட்டில் கலெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் எங்கே கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன் சிஸ்டம் தான் நீங்கள் ஏர்போர்ட்குள்ளேயே வந்து பார்க்கலாம் பிளானட் அப்படிங்கிற நம்ம ஏடிஎம் கவுண்டர் மாதிரி ஒரு கவுண்ட்ரு கூட இருக்கும் ஏர்போர்ட்டில் துபாய் அபுதாபி நீங்கள் எங்கேனாலும் நோட்டீஸ் பண்ணலாம் இதை அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இந்த ச ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அங்கே வந்து பிளானட் கவுண்டர்னு ஒன்று இருக்குது பிளானட்ஸ் அந்த கவுண்டர் நேம் வந்து பிளானட்ஸ்னு வச்சுருப்பாங்க அந்த கவுண்டரில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட என்ன பில்லு அதாவது டேக்ஸ் அமௌண்ட் இருக்குமில்ல ஒரு பில்லு அந்த பில்லு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ஷோ பண்ணிங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ப்ராசஸோ அந்த ப்ராசஸ் அவங்க பண்ணி உங்கள்கிட்டயே கேட்பாங்க கேஷாக வேணுமா க்ரெ கார்டில் போடணுமா அப்படின்ட்டு ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணியாச்சுன்னா அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு க்ரெடிட் ஆகிரும் இல்லை உங்கள் கையில் கேஷ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் நீங்கள் டைரக்டாக ஏர்போர்ட்டில் இருக்கிற பிளானர்ஸ் வேலிடேஷன் கவுண்டருக்கு போயிட்டு அங்கே உங்களோட ஒரிஜினல் இன்வாய்ஸ் அண்ட் டேக்ஸ் ஃப்ரீ டேக்கு இந்த ரெண்டையும் நீங்கள் கொடுங்க கொடுத்த உடனே அவங்க அதை வேலிடேட் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு டபுள் செக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க கேஷ் ஆர் கார்டு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து எப்படி அந்த அமௌண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு இதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தவங்க வேலிடேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ அமௌண்ட்டு உங்களுக்கு கேஷாவோ இல்லை கார்டிலையோ க்ரெடிட் பண்ணிடுவாங்க ஸோ இவ்வளவு தான் ரொம்ப சிம்பிள் பட் இது வந்து நீங்கள் வாங்கி அதாவது துபாயில் யூஏஇயில் நீங்கள் வாங்கின பொருளை உங்களோட சொந்த நாட்டுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறப்ப மட்டும்தான் ஒரு பொருளை நீங்கள் வாங்கி துபாயிலே நீங்கள் வந்து அதை வச்சிட்டோ இல்லை அங்கேயே நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணிட்டோ அதோட டேக்ஸ் ஃப்ரீ அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண முடியாது அந்த நாட்டில் இருந்து வெளியில் கொண்டு போகிற எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் அங்கே வாங்கின பொருளுக்கான டேக்ஸ் வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் தட்ஸ் இட் ஃப்ரம் தி வீடியோ தேங்க்ஸ்